ஹிமாச்சல் பிரதேஷ் சதஸ்கே நாத்தி ஹிமாச்சல பிரதேசம் என்று என்னை ஒரு முக்கிய சேவகனாக மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினராகவும் இருப்பதற்கான பெருமைக்குரிய வாய்ப்பை அளித்துள்ளது சில சலுகைகளுக்காக ஹிமாச்சலம் போராடுவதை பார்த்தேன் இன்று வளர்ச்சியின் கதையை எழுதும் ஹிமாச்சலையும் பார்க்கிறேன் இவை அனைத்தும் தெய்வங்களின் ஆசீர்வாதம் ஹிமாச்சல அரசின் விடாமுயற்சி ஹிமாச்சல மக்களின் விழிப்புணர்வு ஆகியவற்றால் சாத்தியமாகி உள்ளது நான் மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மேலும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் ஹிமாச்சல் ஒரு குழுவாக பணியாற்றி அற்புதமான சாதனைகளை அடைந்துள்ளது எனது சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஹிமாச்சல பிரதேச ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்களே ஆற்றல் மிக்க மற்றும் பிரபலமான முதலமைச்சர் ஜெயராம் டாக்கூர் அவர்களே நாடாளுமன்றத்தில் எங்கள் சகா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் ஹிமாச்சலின் பிரசித்தி பெற்ற ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களே ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டாஜி மத்திய அமைச்சரவையில் எனது சகா அனுராக் தாக்கூர் அவர்களே நாடாளுமன்றத்தில் எனது சகா மற்றும் ஹிமாச்சல பாஜக தலைவர் சுரேஷ் காஷ்யப் அவர்களே அனைத்து அமைச்சர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பஞ்சாயத்துக்களின் பொது பிரதிநிதிகளே ஹிமாச்சலின் எனது அன்பு நிறை சகோதர சகோதரிகளே நூறு ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் இமாச்சல பிரதேசம் ஒரு சாம்பியனாக உருவெடுத்துள்ளது ஹிமாச்சல் இந்தியாவின் முதல் மாநிலமாக தகுதியுள்ள மக்களுக்கு குறைந்தபட்சம் கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸ் வழங்கியுள்ளது இது மட்டுமல்லாமல் இரண்டாவது தவணையிலும் ஹிமாச்சல் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கை கடந்து விட்டது நண்பர்களே ஹிமாச்சல மக்களின் இந்த வெற்றி நாட்டின் தன்னம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது தற்சார்புடன் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டியிருக்கிறது அனைவருக்கும் தடுப்பூசிகள் இலவச தடுப்பூசிகள் நூற்றி முப்பது கோடி இந்தியர்களின் இந்த தன்னம்பிக்கை தடுப்பூசிகளில் தற்சார்பு ஆகியவற்றின் விளைவாகும் ஆத்ம நிர்ப்பு இந்தியா ஒரு நாளில் ஒன்றே கால் கோடி தடுப்பூசிகளை செலுத்தி சாதனைகள் படைத்து வருகின்றது எத்தனை தடுப்பூசிகளை இந்தியா ஒரு நாளில் செலுத்துகிறதோ அது பல நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விடவும் இந்தியாவின் தடுப்பூசி இயக்கத்தின் வெற்றி ஒவ்வொரு இந்தியனின் கடின உழைப்பு மற்றும் வீரம் ஆகியவற்றின் விளைவாகும் ாக்கண அபியான அனைவரின் முயற்சி என்று நான் பிரயாச நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர திருநாள் என்று செங்கோட்டையில் இருந்து கூறினேன் சொல்கிறேன் இது அதன் பிரதிபலிப்பாகும் ஹிமாச்சலுக்கு பிறகு சிக்கிம் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி நூறு சதவிகித முதல் டோஸ் என்ற மைல் கல்லை கடந்துவிட்டன மேலும் பல மாநிலங்களும் அந்த இலக்கிற்கு வெகு அருகிலே இருக்கின்றன இப்போது நாம் ஒருங்கிணைந்து முயற்சிகளை மேற்கொண்டாக வேண்டும் முதல் தவணை எடுத்துக்கொண்டவர்கள் இரண்டாவது தவணையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே இந்த தன்னம்பிக்கைதான் ஹிமாச்சல பிரதேசத்தின் வேகமான தடுப்பூசி பிரச்சாரத்தின் ஆணி வேறாகும் ஹிமாச்சல் தனது சொந்த ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்தது தனது சுகாதார தொழிலாளர்கள் மேலும் இந்தியாவின் விஞ்ஞானிகள் இவர்களை நம்பியது இந்த சாதனை அனைத்து சுகாதார பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் ஆங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து சக ஊழியர்களின் உயர்வான உற்சாகத்தின் விளைவாகும் சுகாதாரத் துறையோடு தொடர்புடைய மக்களின் கடின உழைப்பு இதில் கண்டிப்பாக இருக்கிறது மருத்துவர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் பிற உதவியாளர்கள் என அனைவரின் உழைப்பும் இருக்கிறது இதிலும் அதிக எண்ணிக்கையில் நமது சகோதரிகள் சிறப்பான பங்கினை வகித்திருக்கின்றார்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு துறையில் பணியாற்றிய நமது சக ஊழியர்கள் விரிவாக விளக்கினார்கள் அவர்கள் எத்தகைய சவால்களை எதிர்கொண்டார்கள் என்று ஹிமாச்சலில் அனைத்து வகையான சிரமங்களும் இருந்தன இது தடுப்பூசி போடுவதில் தடையாக இருந்தது மலைப்பாங்கான பகுதியாக இருப்பதால் தளவாட சிக்கல் உள்ளது கொரோனா தடுப்பூசியின் சேமிப்பு மற்றும் போக்குவரத்து இன்னும் கடினங்களை ஏற்படுத்துகிறது ஆனால் ஜெயராம்ஜியின் அரசாங்கம் அமைப்புகளை உருவாக்கி இதனால் ஹிமாச்சல் எல்லோரையும் விட அதிக அளவில் தடுப்பூசிகளை செலுத்தி தடுப்பூசிகளை வீணாக்காமல் இது முக்கியமான விஷயம் தனது கடமையை முடித்தது நண்பர்களே கடினமான புவியியல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் தொடர்பு மற்றும் பொது பங்கேற்பு தடுப்பூசியின் வெற்றிக்கு ஒரு பெரிய காரணியாகும் ஹிமாச்சலில் ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் பேச்சு வழக்குகள் கூட முற்றிலும் மாறுபடுகின்றன பெரும்பாலான பகுதிகள் கிராமப்புறங்களில் இருக்கின்றன அங்கே நம்பிக்கை வாழ்க்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் வாழ்க்கையில் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் உணர்வுபூர்வமான இருப்பு இருக்கிறது சற்று நேரம் முன்பு குழு மாவட்டத்தில் உள்ள மலானா கிராமத்தை பற்றி நமது சகோதரி ஒருவர் கூறினார் மலானா ஜனநாயகத்திற்கு திசை மற்றும் உயிர்ப்பு சக்தியை வழங்குவதில் எப்போதுமே முக்கிய பங்கு வகித்து வந்திருக்கிறது அங்குள்ள குழு ஒரு சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்து ஸ்பான் வயர் மூலம் தடுப்பூசி பெட்டுகளை எடுத்துச் சென்று தேவ் சமாஜுடன் தொடர்புடைய முக்கிய நபர்களுக்கு நம்பிக்கை அளித்தது பொது பங்கேற்பு மற்றும் பொது உரையாடல் போன்ற ஒரு உத்தி சிம்லாவில் உள்ள டோத்ரா மற்றும் குவார் காங்கடாவின் சோட்டா படா பங்கால் கின்னூர் லாகோ பித்தி மற்றும் பாங்கி பர்மோர் போன்ற அணுக முடியாத ஒவ்வொரு பகுதியிலும் பணி செய்தது நண்பர்களே எனக்கு இது மகிழ்ச்சியை அளிக்கிறது லாகோஸ் போன்ற அணுகவே முடியாத மாவட்டம் கூட ஹிமாச்சலில் நூறு சதவிகித முதல் தவணையை எட்டுவதில் முன்னணியில் இருந்தது இந்த பகுதியானது அடல் சுரங்கப்பாதை கட்டப்படுவதற்கு முன்பு பல மாதங்களாக நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு இருந்தது நம்பிக்கை கல்வி மற்றும் அறிவியல் ஆகியவை சேர்ந்து வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை ஹிமாச்சல பிரதேசம் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகின்றது ஹிமாச்சல மக்கள் எந்த வதந்தியையும் தவறான தகவலையும் நம்பவில்லை ஹிமாச்சல் சான்றாக விளங்குகிறது நாட்டின் கிராமப்புற சமூகம் எப்படி உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமான தடுப்பூசி இயக்கத்தை அதற்கு எவ்வாறு வலுவூட்டுகிறது என்பதற்கு நண்பர்களே விரைவான தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தின் பலன் இமாச்சலின் சுற்றுலாத்துறைக்கு கிடைக்கும் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் முக கவசம் அணிந்து இரண்டு அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற மந்திரத்தை தடுப்பூசி செலுத்திய பின்னரும் இதை நாம் மறக்கக்கூடாது ஹிமாச்சல மக்களுக்கு நன்றாக தெரியும் பனிப்பொழிவு நின்ற பிறகும் எப்படி எச்சரிக்கையுடன் வெளியேறுவது மழை நின்று குடைகளை மடித்த பின்னரும் எப்படி கவனமாக நடந்து செல்வது என்பது பற்றியெல்லாம் அதே போல கொரோனா பெருந்தொற்று நோய்க்கு பிறகும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர வேண்டும் கொரோனா காலத்தில் ஹிமாச்சல பிரதேசம் பல இளைஞர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை எங்கிருந்தும் வேலை என்பதற்கான இடமாக மாறியது சிறந்த வசதிகள் மற்றும் நகரங்களில் சிறந்த இணைய இணைப்பு காரணமாக ஹிமாச்சலுக்கு நிறைய நன்மைகள் கிடைத்து வருகின்றன சகோதர சகோதரிகளே இணைப்பின் காரணமாக வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தில் எந்த அளவு நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த கொரோனா காலகட்டத்திலும் ஹிமாச்சல பிரதேசம் அனுபவித்து வருகிறது இணைப்பு அது சாலை ரயில் விமானம் அல்லது இணையமாக இருக்கட்டும் இன்று நாட்டின் மிகப்பெரிய முன்னுரிமையாக இருக்கிறது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் இன்று எட்டு முதல் பத்து வீடுகளை கொண்ட குடியிருப்புகள் கூட சாலைகளுடன் இணைக்கப்பட்டு வருகின்றன ஹிமாச்சலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகள் அகலமாகி வருகின்றன இத்தகைய வலுவான இணைப்பின் நேரடி பலன் சுற்றுலாத்துறைக்கும் கிடைக்கிறது பழங்கள் மற்றும் காய்கறிகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் கிடைக்கிறது கிராமங்கள் வரை இணையத்தை கொண்டு செல்வதன் மூலம் ஹிமாச்சலின் இளம் திறமையாளர்கள் அந்த பகுதியின் கலாச்சாரத்தை சுற்றுலாவின் புதிய சாத்தியக்கூறுகளை நாடு மற்றும் அயல் நாடுகளுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் சகோதர சகோதரிகளே நவீன மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பலன்கள் ஹிமாச்சலத்திற்கு எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்க இருக்கின்றன குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத் துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழப் போகின்றன இதன் வாயிலாக தொலைதூரப் பள்ளிகள் மற்றும் சுகாதார மையங்கள் பெரிய மருத்துவமனைகள் மற்றும் பெரிய பள்ளிகளில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள முடியும் சமீபத்தில் நாடு இன்னொரு முடிவை எடுத்திருக்கிறது நான் குறிப்பாக ஹிமாச்சலப் பிரதேச மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது ட்ரோன் தொழில்நுட்பம் தொடர்பான விதிகளின் மாற்றத்துடன் தொடர்புடையது இப்போது இதன் விதிகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இதன் விளைவாக ஹிமாச்சலில் சுகாதாரம் மற்றும் விவசாயம் போன்ற பல துறைகளில் புதிய சாத்தியக்கூறுகள் உருவாகும் ட்ரோன்கள் இப்போது மருந்துகளின் வீட்டு விநியோகத்திலும் பயன்படுத்தப்படலாம் தோட்டங்களிலும் பயன்படுத்தப்படலாம் இது ஏற்கனவே நில ஆய்வுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நான் நினைக்கிறேன் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் சரியான பயன்பாடு நமது மலைப்பகுதிகளின் மக்களின் வாழ்க்கையை மாற்ற வல்லது காடுகளின் பாதுகாப்பு மற்றும் பார்வையிடலுக்காக இமாச்சல பிரதேசத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம் மத்திய அரசின் தொடர்ச்சியான முயற்சி இதுதான் நவீன தொழில்நுட்பத்தின் அதிகபட்ச பயன்பாடு அரசு சேவைகளிலும் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே ஹிமாச்சலம் இன்று விரைவான வளர்ச்சியின் பாதையில் உள்ளது ஆனால் இயற்கை பேரிடர்கள் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது கடந்த காலங்களில் பல துரதிருஷ்டவசமான சம்பவங்களில் நாம் பல நண்பர்களை இழந்திருக்கிறோம் எனவே நாம் அறிவியல் தீர்வுகளை நோக்கி விரைந்து வேகமாக செல்ல வேண்டும் நிலச்சரிவுகள் குறித்த ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் தொடர்பான ஆராய்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் மேலும் மலைப்பகுதிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு கட்டுமானம் தொடர்பான தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நமது இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் नए इनोवेशंस के लिए अपने युवाओं को हमें प्रेरित करते रहना है साथियों நண்பர்களே கிராமங்கள் மற்றும் சமூகங்களை இணைப்பதன் வாயிலாக அர்த்தமுள்ள முடிவுகளை பெற முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஜல் ஜீவன் மிஷன் இமாச்சலின் எத்தகைய பகுதிகளில் இன்று குழாய் நீர் கிடைக்கிறது தெரியுமா ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக கருதப்பட்ட பகுதிகளிலும் கூட இதே அணுகுமுறையை வனவளத்திற்கும் நாம் பின்பற்றலாம் இதற்காகவே கிராமங்களில் நமது சகோதரிகளின் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன அவர்களின் பங்கேற்பை நாம் வலுப்படுத்த முடியும் குறிப்பாக மூலிகைகள் சாலடுகள் மற்றும் காய்கறிகளுக்கு இமாச்சல வனப்பகுதியில் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அவற்றிற்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த செல்வத்தை நமது கடின உழைப்பாளி சகோதரிகள் அறிவியல் முறை மூலம் பல மடங்கு பெருக்க முடியும் இப்போது இ காமர்ஸ் என்ற புதிய ஊடகம் மூலம் நமது சகோதரிகளுக்கும் புதிய வழிகள் கிடைக்கின்றன இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நான் செங்கோட்டையிலிருந்து அறிவித்தேன் மத்திய அரசு சகோதரிகளின் சுய உதவி குழுக்களுக்காக ஒரு சிறப்பு ஆன்லைன் தளத்தை உருவாக்கப் போகிறது இந்த ஊடகத்தின் மூலம் நமது சகோதரிகள் உள்நாட்டிலும் உலகெங்கிலும் தங்கள் தயாரிப்புகளை விற்க முடியும் ஆப்பிள் ஆரஞ்சு கின்னாஸ் காளான்கள் தக்காளி மற்றும் இது போன்ற பல பொருட்களை இமாச்சலின் சகோதரிகள் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் சென்று சேர்க்க முடியும் மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு சிறப்பு வேளாண் உள்கட்டமைப்பு நிதியையும் உருவாக்கி இருக்கிறது சகோதரிகளின் உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள் இந்த நிதியின் உதவியுடன் தங்கள் கிராமங்களுக்கு அருகில் குளிர் பதன கிடங்கு அல்லது உணவு பதப்படுத்தும் பிரிவுகளை அமைத்துக் கொள்ளலாம் விளைவாக அவர்கள் தங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேமிப்பதற்காக மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை ஹிமாச்சலின் கடின உழைப்பாளிகள் விவசாயிகள் மற்றும் தோட்டக்காரர்கள் இந்த நிதியை அதிகபட்சமாக பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தின் போது இமாச்சலின் விவசாயிகள் மற்றும் தோட்டக்காரர்களிடம் நான் இன்னும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் இமாச்சல விவசாயத்தை இயற்கையாக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ளலாமா படிப்படியாக ரசாயனங்களிலிருந்து நாம் மண்ணை விடுவிக்க வேண்டும் நாம் எத்தகைய எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்றால் மண்ணும் நமது மகன்கள் மற்றும் மகள்களின் ஆரோக்கியமும் உறுதியாக இருக்கும் ஹிமாச்சலின் திறமை மீதும் இளைஞர் சக்தி மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எப்படி எல்லைகளை பாதுகாப்பதில் இமாச்சலத்தின் இளைஞர்கள் முன்னணியில் இருக்கின்றார்களோ அதே போல மண்ணை பாதுகாப்பதிலும் நமது இமாச்சலத்தின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு விவசாயியும் முக்கிய பங்கினை வகிப்பார்கள் ஹிமாச்சலம் சாத்தியமற்றதை அடைவதற்கான தனது அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஹிமாச்சலம் முழுமையான தடுப்பூசி இலக்கை எட்டி நாட்டிலேயே முதல் இடத்தை பெற வாழ்த்துக்கள் இதற்கு எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்று நான் மீண்டும் அனைத்து நாட்டு மக்களையும் கொரோனா குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவரை எழுபது கோடி தடுப்பூசி தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆங்கன்வாடி ஆஷா சகோதரிகள் உள்ளூர் நிர்வாகம் தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் தங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் தடுப்பூசி வேகமாக செலுத்தப்பட்டு வருகின்றது ஆனால் நாம் அலட்சியம் மற்றும் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் முதல் நாள் தொட்டே ஒரு மந்திரம் பற்றி சொல்லி வருகிறேன் தடுப்பூசியுடன் நெறிமுறைகளை முறையாக கடைபிடித்தல் என்ற இந்த மந்திரத்தை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது ஹிமாச்சல பிரதேச மக்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்கள் மிக்க நன்றி